வெல்கம் டு ஸ்ரீராம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிச்சான ப்ளம் கேக். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ப்ளம் கேக்காக நம்ம தனியாக செப்பரேட்டாக மோல்டோ எதுவும் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு வீட்டில் இருக்க அந்த ஃபுட் பேக் பண்ணுற அலுமினியம் டின்லேயே நம்ம அதை பேக் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கும் கொடுக்கறனாலும் இது அப்படியே வந்து பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளம் கேக்கான கேரமல் சிரப் ரெடி பண்ணலாம். இந்த கேரமல் சிரப் தான் அந்த ப்ளம் கேக்குரிய ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்கக்கூடியது. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கணும். மிதமான தீயில் அப்படியே வச்சுருந்தோன்னா இது அப்படியே சுகர் மெல்ட் ஆகி நல்லா ஒரு ரிச்சான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். இந்த மாதிரி நுரைச்ச ஆரம்பித்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா இது கசந்து போயிடும். இப்போது ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எடுத்து க்ரஷ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ளம் கேக்கான ஸ்பைஸ்னஸ் கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வயர் விஸ்கோ ஒரு ஸ்பூன் வச்சோ பீட் பண்ணிக்கிட்டே போதும். அது முட்டையோட வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் கலந்து வந்ததும் கொஞ்சம் வெண்ணிலா பவுடர் அது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமல் சிரப் சேர்த்துக்கலாம். அடுத்து முட்டையும் கேரமல் சிரப்பும் ஒன்று போல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 கப் அளவு மைதா, 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ஜலித்து நம்ம கலந்து வச்ச எக் மிக்சரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச அந்த பட்டை பவுடர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி, உங்களுக்கு டேட்ஸ் என்னென்ன ஃப்ரூட் சரி வேணுங்கிறது போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போது ஃபைனலாக இதை வந்து ஒரு அலுமினியம் டின்ல லேசாக நெய் தடவி வச்சுக்கோங்க. நெய் தடவிருந்தால் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் தடவின மோல்டில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் நட்ஸ் எதுவும் போடணுனாலும் போட்டுக்கோங்க. இதை 180 டிகிரியில் 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு ரிச்சான ப்ரௌனிஷான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிரும். இந்த கேக் அப்படியே வந்து சர்வ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.